வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை விஷயம் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் திருச்சிலிக்கு பக்கத்தில் இருக்கிற குச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் இல்லாத ஊரில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுடைய வீடு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு எக்கச்சக்கமான மக்கள் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்துட்டு நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஐயா மிஸ்டர் மேகநாத ரெட்டி அவர்கள் வந்து நேர்லேயே வந்து ஒரு வீடு கொடுத்தார் இல்லையா, அந்த வீடு தான் இந்த வீடு, எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஐயா போசையாவுக்கு கொடுத்த வீடு என்னாச்சு என்னாச்சு கெட்டி முடிச்சாச்சா இல்லையாங்கிறத நிறையா பேர் கமெண்டில் கேட்டீங்க. அதுக்காக நேர்லேயே வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் நிறைய போசையா வீடுக்கு வந்தாச்சு. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷம். ஐயா கலெக்டர் ஐயா வந்து கலெக்டர் ஐயா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். எங்களுக்கு வீடியோ அம்மா இன்ஜினியர் ஒழுகுன வீட்டில் இருந்தோம். வீட்டை பார்த்து ஐயா வந்து கட்டி கொடுத்தாரு. அதோட ஐயா வந்து இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். இன்னும் அடுத்து ஐயா வந்து வீட்டை வந்து பால் காய்ச்சி திறந்து வச்சு இருப்போம். அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். வந்த பாருங்க, வந்து வயரிங் பண்ணி எங்களுக்கு பண்ணி கதவு இதெல்லாம் போட்டு எங்களுக்கு. ஐயா நிறையா சொல்லிட்டாரு, இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன சொல்கிறாங்க கேட்போம். கலெக்டர்லேருந்து இன்ஜினியர் இன்ஜினியர் கலெக்டர் ஐயா இங்கே இதை வாங்கிக்கங்க. கலெக்டர் ஐயா இன்ஜினியர் அம்மா இன்ஜினியர் அம்மா கலெக்டர் ஐயா கே கே சார் தென்னரசு, ஏன்னா இங்கே இன்ஜினியர் இருக்கிற அத்தனை பேருக்கும், தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும், அவ்வளோ பேர் சரவணன் கிரவண பையன் எல்லோரும் பிடிவர் இஞ்சிவர் பிரசிடண்ட் சாமிக்கண்ணு அவங்க எல்லோரும் எங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு கட்டி கொடுத்து இன்றைக்கி வீட்டில் போய் குடியிருங்கன்னு சொல்கிறதுக்காக அத்தனை பேர்த்துக்குமே நன்றியா. எல்லோரும் உதவி செஞ்சு நல்லபடியாக இருக்கோம். நீங்களும் எங்களுக்கு உதவி செஞ்சிய, அதுக்காக அந்த மக்களை சேர்ந்து நான் நல்லபடியாக கார வீட்டில் வந்து இருக்கேன். சூப்பரியா சூப்பரியா. இந்த ஊர் நல்ல விமர்சனத்துக்கு வரணும். இந்த ஊரில் பொங்கல் நல்லபடியாக விமர்சனத்தில் நடக்கணும். ஒரு சண்டை சத்திரம் இல்லாமல் நல்லபடியாக இந்த ஊர் மேலும் மேலும் பெருகி நல்ல வேலைக்கு வரணும். இந்த ஊர் எல்லா மக்களும் வந்து சேரணும். சந்தோஷம். அதாவது ஐயா வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டார். கலெக்டர்லேருந்து இங்கே பிரசிடென்ட்டு பிரசிடென்ட் மகன் வரைக்கும் எல்லாருக்கும் பிரசிடென்ட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அதே இதில் நம்மளுடைய கொத்தனார் சித்தாள் எல்லாருக்கும் நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடை கட்டினது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே ஐயா சார்பாக நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்மளுடைய வியூவர் சார்பாகவும் இந்த வீடை கட்டினதுக்கு ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் அவங்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. ஐயாவுக்கு நன்றி. நன்றி. இருக்கிற ஆத்த கலெக்டர் ஐயாவிலிருந்து எங்கள் மகேஸ்வரன் வந்து இந்த ஊருக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிட்டார். ரெண்டாவது இது இன்னும் மேலும் மேலும் இந்த ஊர் நல்ல நிலைமைக்கு வந்துடும். சந்தோஷம். இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து இப்படி நன்றி சொல்லிட்டாங்க. இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க இதை பிடிச்சிக்கிங்கயா, கேமரா தூக்கிட்டு வரேன். குச்சம்பட்டி 4 மாதத்துக்கு முன்னாடி ஆள் இல்லாத கிராமமாக இந்த ஐயா மட்டும்தான் இருந்தாங்க. இன்னைக்கு அது ஐயா அது வந்து எடுத்துகிட்டு கலெக்டர் ஐயா வீடு கொடுத்ததுனால இந்த ஊரில் இருக்கிற மொத காங்கிரீட் வீடு அப்படிங்கிற ஒரு பெருமையை இந்த கவர்மெண்ட் வீடு வந்து பெறுது. இதுதான் வெளித்தோற்றம். நிறைய பேர் ஹவுஸ் டூர்லாம் போவாங்க, நம்மளும் ஒரு கௌரவமாக ஒரு ஹவுஸ் டூர் போவோம். நடங்கயா போவோம். வீட்டுக்குள்ளே வந்து புது வீடாக இருக்கனால லைட்டாக எக்கோ அடிக்கும். கொஞ்சம் வியூவர்ஸு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. மரக்கட்டை நடுறதுக்கு வச்சுருக்காங்க. நிறையா மரங்கள் இருக்குது. மரக்கடை முன்னாடி நடுறதுக்காயா அந்த குழி தோண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். வைக்கல அங்கே வைக்கல அங்கே வைக்கலையா? சரி வேறு நடக்கு நல்ல கண்டா வாங்கி வச்சுருவோம். சரி ரைட்டு. நல்ல வேலையை அடிச்சு செம்மையாயிடுச்சு வீடு. நல்ல செல்ஃப் இருக்குது, ஜன்னல் இருக்குது. தர சிமெண்ட் போட்டாச்சு என்னையா? சிமெண்ட் போட்டாச்சு. இதை கொஞ்சம் வந்து கழுவி விட்டோம்னா அந்த சுண்ணாம்பெலாம் போயிடும். இன்னும் போக போக போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். பெட்ரூம் பெட்ரூம் இது பெட்ரூம் பெட்ரூம் இது ஹால் இது பெட்ரூம் வந்து காமிச்சாச்சு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க இது பெட்ரூம் பார்த்துக்குங்க. இது ஹால் ஹால் இது ஹால் அது கிச்சன் 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 நல்லா பெரிய கிச்சன் என்னையா
கிச்சன் இது சந்தோஷம். ஜன்னல் நல்லா பெரிய ஜன்னலாக வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க. நல்லபடியாக கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்க கூட முடியாது. எங்களுக்கு மகேஷ்னால எங்களுக்கு இவ்வளோ ஒரு ஆண்டனை எங்களுக்கு பதிவு செஞ்சு நல்லபடியாக வருது. சந்தோஷமா அதனால இந்த ஊரு முன்னாடி ஆகுது. முன்னாடி நிறைய ஆக வேண்டியது இருக்கு. அப்படியே வெளியே வெளியே வாங்க ஓடிடுவோம். இது எக்கோ அடிக்குது. ஓடிடுவோம். இந்த ஊர்ல நிறைய வர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஊரை தேடி இன்னும் நிறைய மக்கள் வரணும். இந்த ஊர் மக்கள் ஊர்ல வந்து விருச்சமா இருக்கணும். குழந்தை குட்டிகளோட எல்லாரும் சந்தோஷமா வாழணும் இல்லையா? வாங்க அப்படியே இங்கிட்டு வந்துருங்க. எல்லா மக்களும் ஊருக்கு வந்து சேரணும். இந்த ஊர் நல்ல விமோசனமாக கொண்டாடணும். கதவு மட்டும் போடணும் என்ன? கதவு தான் போடணும். கதவுக்கு ஜன்னல் போடணும். கதவு கதவு மாத்திரம் போட்டால அப்புறம் எல்லாமே முடிஞ்சு. லைட் போடணும். செருப்பு போட்டுக்குங்க. செருப்பா போட்டுக்கிறோம். கரண்ட் கரண்ட்டும் கதவு மட்டும். பாத்ரூம் பாத்ரூம் போலாம். ரெடி ஆகி பாத்ரூம் இருக்கா? ரெடியாக போட்டு பாருங்க. நிறைய பேர் பாத்ரூம்க்கு டூர் போவோம் சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு கௌரவமான ஒரு டூப் இல்லை இல்லை. இது கூட ஓப்பன் பண்ணல இல்லை அதனால பிரச்சனை இல்லை. ஆமாம் யாராவது போயிடுவாங்கன்ட்டு அப்படி. ஆமாம் யாரு போக போகிறாங்க யாரும் போயிருந்துட்டு பயந்து அடைச்சி அடைச்சி வச்சுட்டு. சரி சந்தோஷம்யா உங்களை பார்த்ததில்ல. என் மகேசனுக்கு எல்லா மக்களுக்கும் எங்கள் டிவியை பார்த்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நல்ல ஒரு அருமையான வீடுமா. சூப்பராக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு வீடை கட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். முடியாது. ஐயா வந்து பழையபடி வீடு பால் காய்ச்சி எங்களுக்கு வீடை திறந்து வைக்கணும். அது வரைக்கும் நாங்க வெளியே தான் இருப்போம். அது வரைக்கும் நீங்க ஐயா தயவு செஞ்சு வாங்க. வந்து நல்லபடியாக பால் காய்ச்சிக்கிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. உண்மையிலேயே பெருமையா இருக்கியா? அதாவது யார் வந்து அந்த உத்தரவு கொடுத்தாங்களோ அவங்க வந்ததே இந்த வீடை வந்து பால் காய்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அது வரைக்கும் நான் வெளியே கூட படுத்துக்கிறேன்னு சொல்றீங்களே. வெளியே கூட இருக்கோம். உங்களுக்கு உதவி யாருமே செய்யல. ஆனா இந்த உதவி வந்து ஐயா செஞ்சாரு. அது வரைக்கும் 35 வருஷம் 40 வருஷமா அங்கேதான் இருக்கோம். ஆனா நீங்க வந்து எங்களுக்கு செஞ்சு வச்சது ரைட்டு. ஐயா வந்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. எவ்வளவோ பண்ணிட்டீங்க. பால் காய்ச்சி எங்களுக்கு நல்லபடியா வீட்டுல வந்து இருக்க வைக்கீங்க. அதே போதும் எங்களுக்கு. அது நீங்க செய்யணும். அவசியம் வரணும். சரிங்க. கூடிய சீக்கிரம் கலெக்டர் ஐயாவும் வருவார். ஏன்னா உங்களுக்காக இவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை நீங்கள் ஆசைப்பட்டதுனால அவரும் அதுக்காக தயாராக வந்து திறந்து வைப்பார். அது மட்டும் இல்லாமல் அம்மா இன்னொரு ஒரு விஷயத்தையும் அப்போ தான் சொன்னாங்க. இந்த ஊரில் இன்னும் நிறையா மக்கள் வரணும். வந்து வந்து இந்த ஊர் எப்பயும் செல்வ செழிப்பாக இருக்கணும் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நினைப்புன்னு பார்த்தீங்களா? ஊரில் எல்லா மக்களும் வந்து சாமி கும்பிடணும். எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். சண்டை சச்சரவு இல்லாமல் சாமி கும்பிடுங்க. எல்லா மக்களும் வாங்க. நல்லா இருக்கணும். இந்த ஊர் மேலும் மேலும் நல்லா வரணும். மேலும் வரணும். அதாவது ஒரு ஊர் அழிஞ்சு போயிருமோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இல்லைங்க அழியலைன்னு சொல்லி இப்பயே ரெண்டு குடும்பம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு குடும்பம் வந்துட்டாங்க. இன்னும் எங்களுக்கு பக்கத்துலேயும் எங்கள் ஏத்தாப்புலேயும் எங்களுக்கு வீடு கட்டணும்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் வீடு கட்டிடுவாங்க. வீடு கட்டுவாங்க. அப்போ இந்த ஆள் இல்லாத ஒரு அழிஞ்சு போகிற நிலமையில் இருந்த ஒரு ஊரை மீட்டு எடுத்தாச்சு அப்படின்னா அது யார் ஆளுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஐயா. ஒரு கலெக்டர் ஐயா சிறந்த ஒரு நிர்வாகம். அதாவது கே சார் ஐயா, தென்னரசு ஐயா அவர் சொல்லினேன். எங்களுக்கு வந்து கலெக்டர் ஐயா வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. பதவியேற்ற மூணாம் நாளே ஐயா. அதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த விஷயம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஐயா. இங்கே நேரடியாக வந்து பார்க்க ஐயாவை பார்க்கணுன்னா யாரும் பார்க்க முடியாது. வெளியே தான் நின்று பார்த்துட்டு போகணும். பெட்டிஷன் கொடுத்துட்டு போகணும். ஆனால் ஐயா நேரடியாக வந்து எங்களுக்கு கொடுத்தாருன்னா அந்த ஆண்ட பகவானுடையது பேச முடியல. உணர்ச்சி ஆயிடுச்சு. ஐயா சொன்னார் ஒரு கலெக்டரை பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே போய் க்யூவில் போய் நிற்கணும். சில நேரங்களில் அவர் வெளியில் போயிடுவார். பல அதிகாரிகளை பார்க்க போயிருப்பார். அவருக்குன்னு பல டென்ஷனு ப்ரெஷரு எக்கச்சக்கமான வேலைகள் நிறையா இருக்கும். அந்த நேரங்கள்லையும் இந்த ஒரு ஊர் திருச்சிலிக்கிட்ட ஆளே இல்லாத ஊர் அத்தவான காட்டில் ஒன்று கிடக்கு. அங்கே ரெண்டு அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தேடி வந்து அன்னைக்கே ஆர்டரோடு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். வருங்க
அம்மாவுடைய அந்த வாழ்த்துக்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் 1,000,000 மெடலுக்கும் அவார்டுக்கும் சமம். இப்படி ஒரு சிறந்த ஒரு மாவட்ட ஆட்சியரை பாராட்டுறோம். நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க, ஆனால் கொடுத்து கரெக்டாக 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதம் கரெக்டாக அவர் வந்து இன்னைக்கு கொடுத்தாருன்னா 18ஆம் தேதியோட 4 மாதம் முடிஞ்சு. இன்னைக்கு வந்து 4 மாதம் அவர் கொடுத்தாருன்னா அதை வந்து எல்லாரும் பெருமையாக பேச முடியாது. அந்த பகவான் ஏழுமலை வாசுவன பகவான் உண்மையிலேயா அவருக்கு பேச முடியல. ஆமாம், அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, அதை வந்து அதை நான் பார்க்குறேன். கலெக்டர் ஐயா வந்து இதுக்காகவே நீங்கள் வரணும். அன்னைக்கு கஷ்டமான சூழ்நிலையில் அன்றைக்கி அழுதாங்க, இன்றைக்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் அழுகிறாங்க. அதுக்கு காரணம் யார்? கலெக்டர் ஐயா. முக்கியமாக இந்த வியூவர்ஸ் இந்த வீடியோவை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பம் மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணீங்கல்ல, இவங்க வீட்டு பிள்ளைகளாகவே நினச்சி இவங்க வந்து உங்களுக்கு நன்றியாக சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் இந்த எங்கள் டிவியை பார்த்து எங்களுக்கு எப்போ வரும் எப்போ வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த வீடு கட்டியாச்சா கட்டியாச்சா, மகேஸ்வரம் வந்துட்டு போட்டாங்களா போட்டாங்களா, எத்தனை பேர் என்றையும் கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியிலேருந்து எல்லா ஊர்லேருந்துமே எல்லா மக்களுமே என்ன உங்கள் வீடு கட்டியாச்சா கட்டியாச்சான்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஐயா கலெக்டர் ஐயாவுக்கு நன்றி. அன்றைக்கி கஷ்டமான சூழ்நிலையில் கண்ணீராக வந்துச்சு, இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலையில் ஆனந்த கண்ணீராக ஐயா கிட்ட பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு திருப்தி கிடைக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இன்றைக்கு நல்லா வச்சு எதிர்பார்க்காத நிலைமை, எதிர்பார்க்காத இந்த மாதிரி யாருக்குமே எங்கேயுமே கிடைச்சி உலகத்தில் இந்த 35 வருஷத்தில் இந்த ஊரில் இந்த மாதிரி வீடு கட்டினது இல்லை. யாரும் கலெக்டர் ஐயா கொடுத்த வீடு தான் இது. அவருடைய பிள்ளை மாதிரி நான் சந்தோஷம்யா. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம உங்களுக்காக கொடுக்குற இருக்கோம். மீண்டும் இது மாதிரி ஒரு சூப்பரான சந்தோஷமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மகேஸ்வரன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்யா. வணக்கம்.